ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடல ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் கரண்ட் அஃஸ் தான் பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ வீடியோவில் கேட்ட க்விஸ் ஓட் ஆன்சர்ஸ் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஒன் காலநிலை மாற்றத்திற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த சமீபத்தில் பசுமை புத்தாய்வு திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது ஆன்சர் தமிழ்நாடு செகண்ட் துறைகளின் மேம்பாடுகளை கண்டறிவதற்காக இந்திய உயர்நிலைக் குழு எந்த நாட்டிற்கு அரசு முறை பயணம் மேற்கொண்டது நார்வே தேர்ட் யாருடைய தலைமையில் தமிழ்நாடு ஆன்லைன் விளையாட்டு ஆணையம் அமைக்கப்பட்டது ஆன்சர் முகமது நசிமுதீன் ஃபோர் தவறானதை தேர்வு செய்க ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க இந்தியாவின் அதிக வயதுடைய ஏசிய வளர்ப்பு யானை பிஜ்லி பிரசாத் இது நம்ம நியூஸ் பேப்பர்ல பார்த்தோம் கரெக்ட் தான் செகண்ட் எண்பத்தி ஆறாவது வயதில் உயிரிழந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க பட் எண்பத்தி ஆறு கிடையாது எண்பத்தி ஒன்பதாவது வயதில் உயிரிழந்தது தேர்ட் வந்து கேரளால உயிரிழந்துச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பட் கேரளா கிடையாது அஸ்ஸாம் சரியா ஸோ இங்கே வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்குது ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஃபைவ் எந்த ஆண்டு ஊரக வேலை உறுதி திட்டம் தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஓகே இப்போ இன்னைக்கான கண்டஃபேஸ் பார்க்கலாம் தென் தென்னாப்பிரிக்காவில் பிரிக்ஸ் மாநாடு நேற்றைக்கும் பிரிக்ஸ் மாநாடு பற்றி பார்த்தோம் ஸோ இப்போ வந்து பார்க்கலாம் ஷார்ட்டாக பிரிக்ஸ் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் அஞ்சு நாடுகள் தான் உறுப்பினர்கள் ஓகேவா எதெல்லாம் நாடுகள்னா இந்த நேம்லேயே நம்ம வந்து சொல்லிக்கலாம் பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்ரிக்கா ஸோ இந்த வருஷம் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு தலைமை பொறுப்பு சவுத் ஆஃப்ரிக்கா கிட்டே இருக்குது அதனால் மாநாடு வந்து சவுத் தான் நடக்கும் ஸோ தென்னாப்பிரிக்காவில வந்து எங்கே இந்த மாநாடு வந்து நடக்குது அப்படின்னா இந்த வருஷம் ஜோஹன்ஸ்பர்க் நகரில் ஓகேவா அண்ட் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் கூட்டமைப்புடைய பதினஞ்சாவது மாநாடு நடக்குது ஆகஸ்ட் டுவெண்ட்டி டூல இருந்து ட்வெண்ட்டி ஃபோர் வரைக்கும் சரியா இந்தியாவும் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஒரு உறுப்பினர் அப்போ இந்த மாநாட்டில் பங்கேற்கிறதுக்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தென்னாப்பிரிக்காவிற்கு போயிருக்காங்க சரியா தென்னாப்பிரிக்கா அதிபர் சிரில் ராமபோசா இது வந்து இம்பார்ட்டன்ட் சரியா அடுத்து வந்து பார்த்துக்கோங்க பல்வேறு துறைகளில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையான ஒத்துழைப்பு வலுவடைந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் தெற்குலகின் பிரச்சனைகளை விவாதிக்கும் முக்கிய தளமாக இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு வந்து இருக்கு சரியா ஸோ இந்த தெற்கு உள்ள பிரச்சனையை விவாதிக்கும் ஒரு முக்கிய தளமாக இந்த பிரிக்ஸ் வந்து மாறியிருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளுக்கு இடையே வந்து எதிர்காலத்தில் வந்து ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிகளை ஆராய்வதற்கு ஜோஹன்ஸ்பர்க் மாநாடு வந்து உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் சீர்திருத்தங்களை புகுத்துவது தொடர்பாகவும் மாநாட்டில் வந்து விவாதம் நடத்தப்பட உள்ளது அடுத்தது நமக்கு தெரியும் வந்து அஞ்சு நாடுகள் தான் உறுப்பினர்களா இருக்காங்க பிஆர்ஐசிஎஸ் ஓகேவா ஸோ இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புல மேலும் சில நாடுகள் இணைத்துக்கொள்வது தொடர்பாக இந்த மாநாட்டில் வந்து விவாதிக்கப்பட உள்ளது நிறைய நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புல சேர்கிறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ஸோ அது தொடர்பாகவும் விவாதம் வந்து நடத்தப்படும் அப்போ இதுலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு வந்து ஏதோ ஒரு வழியில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லையா அதனால்தான் வேறு சில நாடுகளும் வந்து இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் வந்து பங்கேற்கிறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா அர்ஜென்டினா சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் ஈரான் கியூபா எத்தியோப்பியா டர்க்கி உள்ளிட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணையிறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க சரி நம்ம நேற்றுக்கு பார்த்தோம் அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைனாவுடைய அதிபர் இந்த பிரிக்ஸ் மாநாட்டில் வந்து பங்கேற்கிறாங்க அப்போ ரெண்டு பேரும் அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அண்ட் சைனாவுடைய அதிபர் ஷீ ஜின்பிங் ஓகேவா சைனாவுடைய அதிபர் வந்து ஷீ ஜின்பிங் இவங்க ரெண்டு பேரும் வந்து சந்திச்சு பேச்சுவார்த்தை வந்து நடத்துவாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க் ஓகேவா ஸோ எதை பத்தி அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தோம் கிழக்கு லடாக் பிரச்சனை இருக்கு இல்லையா ஸோ அந்த எல்லை உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு ரெண்டு பேர் இடையில வந்து பேச்சுவார்த்தை நடத்தப்படுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஓகேவா சரி அடுத்து வந்து பார்த்துக்கோங்க சமர்கண்ட்ல நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு எஸ்சிஓ அதுலேயும் சரி அண்ட் பாலி ஜி டுவெண்ட்டி மாநாட்டிலேயும் பாலியில் நடந்த ஜி டுவெண்ட்டி மாநாட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மீட் பண்ணிருக்காங்க ஆனால் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடக்கலை ஸோ இந்த மாநாட்டில் ரெண்டு பேரும் கண்டிப்பாக வந்து மீட் பண்ணுவாங்க ஆனால் பேச்சுவார்த்தை வந்து நடக்குமா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகேவா சரி ஸோ ஜோகன்ஸ்பர்க் நகர்ல வந்து நேரடியாக அவங்க வந்து பேசினாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது கல்வான் தாக்குதலுக்கு பிறகு இரு தலைவர்களும் சந்திக்கும் நிகழ்வாகாது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஸோ இப்போ தென்னாப்பிரிக்காவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போயிருக்காங்க தென்னாப்பிரிக்காவில் இந்த கூட்டமைப்பு மாநாடெல்லாம் முடிச்ச அப்புறமா எங்க கிரீஸ் கிரீஸிற்கு போறாங்க ஓகேவா ஸோ கிரீஸ் நாட்டு பிரதமர் வந்து கிரியகோஸ் மிர்சோடகிஸ் ஓகேவா சரி கடந்த நாற்பது ஆண்டுகளில் கிரீஸுக்கு பயணம் மேற்கொள்ளும் முதல் இந்திய பிரதமர் அப்படிங்கிற ஒரு சிறப்பும் அவருக்கு கிடைச்சிருக்கு சரியா அண்ட் கிரீஸ் நாட்டிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்வது இதுதான் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போறது டைம் இந்தியாவுக்கும் கிரீஸுக்கும் இடையான தொடர்பு வந்து பார்த்தீங்கன்னா பல நூற்றா நூற்றாண்டுகளை கடந்து ஜனநாயகம் சட்டத்தின் அடிப்படையிலான ஆட்சி முறை பன்முகத்தன்மை ஆகியவை பண்டைய காலத்திலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நாட்டுக்கு இடையான நல்லுறவுக்கு அடிப்படையாக இருக்கு சரியா சோ எப்போல பண்டைய காலத்திலிருந்தே அந்த வர்த்தகம் முதலீடு பாதுகாப்பு கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள்லையுமே இந்தியாவுக்கும் கிரீஸுக்கும் இடையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒத்துழைப்பு வந்து காணப்படுகிறது இந்தியா தென்னாப்பிரிக்கா கிரீஸ் தேவல் ஐந்து ட்ரில்லியன் பொருளாதார மதிப்பு கொண்ட நாடாக இந்தியா ஓகேவா ஸோ கூடிய சீக்கிரமாக வந்து அஞ்சு ட்ரில்லியன் பொருளாதார மதிப்பு கொண்ட நாடாக இந்தியா வந்து மாறும் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருக்காங்க நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இந்தியா வந்து பத்தாவது பெரிய பொருளாதார நாடாக இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இருக்கு விரைவில் வந்து மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாறும் அப்படிங்கிறது இலக்கு இல்லையா ஸோ அதே மாதிரி கூடிய சீக்கிரமாக வந்து இந்தியா வந்து அஞ்சு ட்ரில்லியன் பொருளாதார மதிப்பு கொண்ட நாடாக வந்து உருவெடுக்கும் உலக கோப்பை செஸ் எங்கே நடக்குதுன்னா அஜர்பைஜான்ல கோப்பை செஸ் போட்டி நடக்குது இதில் இந்தியாவின் ஆர் பிரக்ஞானந்தா வந்து இறுதி சுற்றுக்கு முன்னேறினாங்க ஸோ இப்போ இறுதி சுற்றில் யாருக்கு கூட மோதுறாரு அப்படின்னா உலகின் நம்பர் ஒன் வீரரான நார்வேயின் மேக்னஸ் கால்சனுடன் மோதுறாரு டிஎன்பிஎஸ்சி தலைவர் நியமன கோப்பு அரசுக்கு திருப்பி அனுப்பினார் ஆளுநர் டிஎன்பிஎஸ்சி தலைவர் அண்ட் அதர் உறுப்பினர்களை வந்து அப்பாயிண்ட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் ஓகேவா தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேருடைய நேமை வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க அண்ட் அதை அப்பாயிண்ட் பண்றது வந்து ஆளுநர் தான் சரியா அப்ப டிஎன்பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா தலைவராக முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு அவர்களை வந்து அப்பாயிண்ட் பண்றதுக்கு சஜஸ்ட் பண்ணிருக்காங்க அண்ட் ஏழு உறுப்பினர்களையுமே வந்து இந்த டிஎன்பிசியில வந்து அப்பாயிண்ட் பண்றதுக்கு சஜஸ்ட் பண்ணிருக்காங்க ஆனா அது எல்லாத்தையுமே ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் திருப்பி அனுப்பியிருக்காரு சரியா சோ மெயினா வந்து ரெண்டு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா இவங்க வந்து ப்ராப்பரா உச்ச வழிகாட்டுதல்களை வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்துக்கோங்க அந்த ரெண்டு என்ன சொல்லியிருக்காருன்னா ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு அவருடைய வயது வந்து இப்போ அறுபத்தி ஒன் ஓகேவா டிஎன்பிஎஸ்சி தலைவருக்கான ரிட்டைர்மெண்ட் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டூ உச்ச நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதல்படி அப்போ இன்னும் ஒன் இயர் தான் இருக்குது இல்லையா ஸோ அந்த ஒன் இயரில் வந்து என்ன பண்ண முடியும் ஸோ அது ஒரு கேள்வி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு தலைவர் அண்டு உறுப்பினர்களை வந்து அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷனை வந்து ரிலீஸ் பண்ணணும் ஸோ அதுக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்களோ யார்னாலும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரியா அப்போ வந்து கேட் அவர் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸோ அந்த மாதிரி வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு எத்தனை விண்ணப்பங்கள் வந்து கிடைச்சிருக்கு அதை வந்து எந்த மாதிரி நீங்கள் வந்து பரிசீலனை செய்யப்பட்டன அது அது எதன் அடிப்படையில் வந்து விண்ணப்ப விண்ணப்பங்கள் வந்து நிரப்பப்பட்டிருக்கு இந்த மாதிரிப்பட்ட கேள்விகளெல்லாம் நிறைய வந்து கேட்டிருக்காரு ஓகேவா சரி அடுத்தது டிஎன்பிசி அப்படிங்கிறது ஒரு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் கொண்ட ஒரு ஆணையம் ஓகேவா அண்ட் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் சாசன சட்டப்பிரிவுகள் த்ரீ ஒன் சிக்ஸ்ல இருந்து த்ரீ ஒன் நைன் வரை வழங்கியுள்ள அதிகாரத்துக்கு உட்பட்டு ஆளுநரால் நியமிக்கப்படுவர் காலை உணவு திட்டம் ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி இந்த காலை உணவு திட்டத்தை வந்து தமிழகத்தில் இருக்க எல்லா அரசு பள்ளிகளையுமே வந்து விரிவுபடுத்த போறாங்க சரியா ஓகே ஸோ அதற்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தொடக்க விழால வந்து அனைத்து கட்சி எம்எல்ஏக்கள் அண்ட் எம்பிக்கள் வந்து பங்கேற்க வேண்டும் மு க ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு ஒரு கடிதம் வந்து வந்து சரி இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து நகர்ப்புற பகுதிகள் மற்றும் ஊரக பகுதிகளில் முப்பத்தி ஒன்றாயிரத்தி எட்டு தொடக்க பள்ளிகள்ல இந்த காலை உணவு திட்டம் விரிவுபடுத்த போறாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பாயிண்ட் செவன் ஃபைவ் லட்சம் மாணவர்கள் வந்து பயன் பெறுவாங்க ஓகேவா சரி ஸோ இப்போ வந்து அனைத்து அரசு பள்ளிகளையுமே வந்து விரிவுபடுத்த போகிறாங்க அப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் போய் வந்து தொடங்கி வைக்க முடியாது இல்லையா ஸோ இவர் வந்து பர்டிகுலராக எங்கே இந்த திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணி வைக்க போறாங்க அப்படின்னா நாகை மாவட்டத்தில் இந்த திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்க போறாங்க அந்த ஒவ்வொரு மாவட்டத்துலையுமே அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் வந்து இந்த திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி வைப்பாங்க பணியின் போது இறந்த வெளிநாட்டு வாழ் தமிழர் குடும்பத்துக்கு உதவித்தொகை குறைந்த வருவாய் பிரிவை சேர்ந்த தமிழர்கள் வந்து வெளிநாட்டில் போயிட்டு வேலை பார்க்குறாங்க அப்படின்னா ஸோ வேலை பார்க்குற அந்த டைமில் அவங்க இறக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மகன் அல்லது மகளுக்கு திருமண உதவித்தொகை கல்வி உதவித்தொகையெல்லாம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கார் சரியா ஸோ திருமண உதவித்தொகையாக இருபதாயிரம் வந்து கொடுப்பாங்க கல்வி உதவித்தொகையாக பன்னிரெண்டாயிரம் சரியா ஓகேவா ஸோ மெயின் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருமண உதவித்தொகை அப்புறம் இந்த கல்வி உதவித்தொகையெல்லாம் பெறதுக்கு அயலக தமிழர் நல வாரியத்தில் பதிவு செஞ்சிருக்கணும் ஓகேவா ஸோ திருமண உதவித்தொகை வாங்குறதுக்கு திருமணத்தின் போது மணமகன் பையனா இருந்தா அவனுக்கு இருபத்தி ஒன்று வயசு வந்து நிறைவடைந்திருக்கணும் பொண்ணா இருந்தா அப்படின்னா பதினெட்டு வயசு வந்து நிறைவடைந்திருக்கணும் அண்ட் பத்தாம் வகுப்பு வரை வந்து படித்திருக்க வேண்டும் அதே இது பழங்குடியின வகுப்பினராக இருந்தாங்கன்னா அஞ்சாம் வகுப்பு வரை படித்திருக்க வேண்டும் சரியா ஒரு குடும்பத்துல இருவருக்கு மட்டும்தான் திருமண உதவித்தொகை வந்து க வழங்கப்படும் அது மாதிரி கல்வி உதவித்தொகை பெறதுக்கு தமிழ்நாடு அரசின் பத்தாம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்று அதுக்கப்புறம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வகுப்பு சேர்க்கை பெற்ற மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவம் பொறியியல் வேளாண்மை பட்டய படிப்புகளுக்கு பட்டய படிப்புகளை படிக்கும் மாணவர்களுக்கு மட்டும்தான் கல்வி உதவித்தொகையை வந்து விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அவருடைய உரையில நம்ம வந்து பார்த்திருப்போம் உணவு உள்ளிட்ட சேவைகளை வீடுகளுக்கு சென்று அளிக்கும் தொழிலாளர்களுக்குன்னு தனியா ஒரு நல வாரியம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா சோ அந்த மாதிரி ஒண்ணு அமைக்கப்படும் அப்படின்னு சொன்னதுனால அந்த தொழிலாளர்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு நன்றி வந்து தெரிவிச்சிருந்துருக்காங்க உலகில் அதிக அளவு எண்ம சேவையை பயன்படுத்தும் நாடு இந்தியா டிஜிட்டல் சேவை வந்து இந்தியாவுக்கு மிகவும் அவசியமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் எண்மை இந்தியாவை உருவாக்க ஒவ்வொரு நபருக்கும் பொறுப்பு உள்ளது உலக நாடுகளில் அதிக அளவு எண்ம சேவையை பயன்படுத்தும் நாடாக இந்தியா வந்து இருக்குது சரியா ஸோ நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு எண்ம முறையில் தான் பணம் உள்ளிட்ட பரிவர்த்தனைகள் வந்து நடைபெறுகிறது அடுத்தது ஜன்தன் திட்டம் பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி நான் மெயின்ஸ் ப்ராக்டிஸ் கொஷனில் வந்து இந்த எல்லாம் எழுத வச்சிருப்பேன் ஸோ இந்த இது வந்து மெயினாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா சென்னையின் முன்னூற்றி எண்பத்தி நான்காவது பிறந்தநாள் சென்னை தினம் சென்னை பிறந்தநாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு ஓகேவா சென்னை தினம் ஓகே ஏன் அப்படின்னா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருந்த மதராச பட்டினம் வந்து ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி வந்து சென்னையாக மாற்றப்பட்டது ஓகேவா ஸோ எப்போ ஆயிரத்தி ஒன்பது ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு வருஷம் சென்னையோடைய முன்னூற்றி எண்பத்தி நான்காவது பிறந்த நாள் முதல்வர் காப்பீட்டு திட்டம் முதல்வருடைய விரிவான காப்பீட்டு திட்டத்தை வந்து மேம்படுத்துறதுக்காகவும் அண்ட் தனியார் மருத்துவமனைகளில் தடையின்றி செயல்படுத்துறதுக்காகவும் ஒரு சிறப்பு குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கு சரியா தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் யாருன்னா மா சுப்பிரமணியன் நாங்க நேரி சம்பவம் ரீசன பார்த்தோம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே ஜாதி பாகுபாட்டை களைகிறதுக்காக ஓய்வு பெற்ற நீதிபதி கே சந்துரு தலைமையில் ஒரு நபர் குழு வந்து தமிழக அரசானது அமைத்தது இல்லையா ஸோ யாருடைய தலைமையில் அப்படிங்கிறது பார்த்து வச்சுக்கோங்க ஓய்வு பெற்ற நீதிபதி கே சந்துரு ஸோ இவருடைய தலைமையில் தான் வந்து நம்ம தமிழகத்துல வந்து இந்த ஆன்லைன் கேம்ஸ் தொடர்பாகவும் ஆலோசனை வழங்குறதுக்காக குழு வந்து அமைக்கப்பட்டது ஸோ இவர் வழங்கின ஆலோசனை அடிப்படையில் தான் தமிழகத்துல வந்து இந்த இணையவழி விளையாட்டுகளெல்லாம் எல்லாம் தடை விதிக்கப்பட்டது ஓகேவா அண்டு சென்னை ஐஐடியில் வந்து மாணவர்கள் தற்கொலை பண்ணுறாங்க ஸோ அதர் தொடர்பாக வந்து விசாரிக்கிறதுக்கு ஒரு குழு வந்து அமைக்கப்பட்டது அது யாருடைய தலைமையில் அப்படின்னா திலகவதி அமெரிக்காவுடைய அதிபர் ஜோ பைடன் செப்டம்பர் ஏழாம் தேதி இந்தியாவுக்கு வந்து வர போகிறாங்க எதுக்காக அப்படின்னா ஜி டுவெண்ட்டியுடைய மாநாட்டில் வந்து பங்கேற்கிறதுக்காக அடுத்தது காவலர் நலன் காக்க வாட்ஸ்அப் குழு காவலர் நலன் காக்க வாட்ஸ்அப் குழு அனைத்து நிலை நிலைகளிலும் தொடங்கப்பட வேண்டும் அப்படின்னு தமிழக காவல்துறையின் தலைமை இயக்குனர் சங்கர் ஜிவால் அவர்கள் உத்தரவு போட்டிருக்காரு ஆகஸ்ட் டுவெண்ட்டி டூ கரண்ட் அஃபேர் வீடியோவில் வந்து பார்த்துருப்போம் ஜிஎஸ்டி ரசீது குலுக்கல் பரிசு தொகை வந்து குடி சீக்கிரமாக வந்து மத்திய அரசு தொடங்க போகிறாங்க அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க இல்லையா சரி அதற்காக ஒரு ஆப்புமே வந்து தொடங்குவாங்க அது என்ன ஆப் என் ரசீது என் உரிமை அப்படிங்கிற ஒரு ஆப் ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா மேரா பில் மேரா அதிகர் ஓகே இந்த திட்டம் வந்து செப்டம்பர் ஒன்றாம் தேதி தொடங்கப்பட போகிறது ஓகேவா என் ரசீது என் உரிமை என்று ரூபாய் பத்தாயிரம் முதல் ஒரு கோடி வரையிலான ஜிஎஸ்டி ரசீது குலுக்கல் பரிசு தொகை திட்டம் வந்து செப்டம்பர் ஒன்றாம் தேதி வந்து ஆறு மாநிலங்கள் அண்ட் யூனியன் பிரதேசங்களில் தொடங்கப்பட உள்ளதாக சிபிஐசி தெரிவிச்சிருக்கு ஓகே அந்த மாநிலங்கள் வந்து பாத்துக்கோங்க அசாம் குஜராத் ஹரியானா புதுச்சேரி டாமன் டயூ தாத்ரா நாகர் ஹவேலி உள்ளிட்ட மாநிலங்கள் அண்ட் யூனியன் பிரதேசங்கள்ல செப்டம்பர் ஒன்றாம் தேதி வந்து தொடங்கப்படும் சரியா குஜராத் டாமண்ட் டயு தாத்ரா நாகர்வேலி புதுச்சேரி ஹரியானா அஸ்ஸாம் ஏற்றுமதி விலையை விட அதிக விலைக்கு வெங்காயம் கொள்முதல் ஓகே ஸோ ரீசனா வந்து பார்த்தோம் டைமாக வெங்காயம் மீது ஏற்றுமதி வரி வந்து விதிக்கப்பட்டது இல்லையா எவ்வளவு சதவீதம் நாற்பது சதவீதம் அப்போது இந்த விவசாயிகளெல்லாம் வெங்காயத்தை வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க வெளிநாட்டுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் இப்போ வந்து தயக்கமாக இருக்கும் இல்லையா ஏன்னா அதுக்கு வந்து ஃபோர்ட்டி பர்சன்டேஜ் வரை வந்து விதிக்கப்படணும் அப்போது இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெங்காய ஏற்றுமதியில் கிடைக்கும் விலையை விட அதிகமாக குவிண்டாலுக்கு ரூபாய் ரெண்டாயிரத்தி நானூற்றி பத்து என மத்திய அரசு வந்து கொள்முதல் செய்ய போகிறாங்க ஓகேவா ஒரு குவிண்டாலுக்கு ரூபாய் ரெண்டாயிரத்தி நானூற்றி பத்து அப்படின்னு வெங்காயத்தை வந்து பர்ச்சேஸ் பண்ண மத்திய அரசு வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க அப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு விவசாயி வந்து வெ வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறார் அப்படின்னா அவருக்கு யூஸ்வலாக கிடைக்கிற விலை வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை விட மத்திய அரசு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது அதிகமாக தான் இருக்குது அதனால் வந்து கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் பியூஷ் கோவல் கோயல் வந்து தெரிவிச்சிருக்காரு புழங்கல் அரிசி ஏற்றுமதிக்கு தடை விதிக்க திட்டமில்லை ரீசனா வந்து பார்த்தோம் பாஸ்மதி அல்லாத வெள்ளை அரிசி ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதிச்சாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம் இல்லையா சோ இப்போ கிளியரா ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா பாஸ்மதி அல்லாத மற்ற வகை புழங்கல் அரிசியின் ஏற்றுமதிக்கு தடை விதிப்பதற்கு மத்திய அரசு திட்டமிடவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாஸ்மதி அல்லாத பச்சை அரிசி ரகங்களின் ஏற்றுமதிக்கு தான் மத்திய அரசு வந்து கடந்த மாதம் இருபதாம் தேதி வந்து தடை விதிச்சிருக்காங்க ஓகேவா பாஸ்மதி அல்லாத பச்சை அரிசி ரகங்களுடைய ஏற்றுமதிக்கு குருணை அரிசியின் ஏற்றுமதிக்கு கடந்த ஆண்டு செப்டம்பரில் தடை விதிச்சிருக்காங்க அதே மாதிரி கோதுமை ஏற்றுமதிக்கு கடந்த ஆண்டு மே மாதம் தடை விதிக்கப்பட்டிருக்கு அண்ட் இப்போ வந்து பார்த்தோம் வெங்காயம் மீது ஏற்றுமதிக்கு வந்து ஃபோர்ட்டி பர்சன்டேஜ் வரை வந்து விதிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி கணினி உள்ளிட்ட சாதனங்கள் எல்லாம் இறக்குமதி செய்கிறதுக்கு சில கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிச்சிருந்தாங்க இல்லையா பணவீக்கத்தை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கைகள் சில காரணங்களால வந்து பாத்தீங்கன்னா பணவீக்கமானது அதிகரிச்சுட்டே இருக்கு சோ அதை கட்டுப்படுத்துறதுக்கு உரிய நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்கு அண்ட் இந்தியால பணவீக்கத்தை ரெண்டு முதல் ஆறு பர்சன்டேஜ்குள் கட்டுப்படுத்த ஆர்பிஐ வந்து இலக்கு நிர்ணயிச்சிருக்கு ஓகேவா அடுத்தது எதனால வந்து இந்த பணவீக்கமானது அதிகமாகிச்சு அப்படிங்கிற அந்த ரீசன்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க உக்ரைன் ரஷ்யா போர் காரணமாக சர்வதேச உணவு உர விநியோகத்தில் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக பணவீக்கம் தொடர்ந்து அதிகமாக இருந்திருக்கு ஓகேவா அதே மாதிரி அதீத கனமழை வறுத்து குறைவு உள்ளிட்ட காரணங்களால தக்காளி உள்ளிட்ட காய்கறிகளுடைய விலை வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இல்லையா இதனால் கடந்த ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா பணவீக்கம் வந்து செவன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பர்சன்டேஜாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அதே மாதிரி கடந்த மந்த் வந்து பருப்புகள் காய்கறியுடைய விலை ரெட்டிப்பானது உள்ளூர் உற்பத்தி பாதிக்கப்பட்டதால் அவற்றின் விலை இன்க்ரீஸ் ஆச்சு அண்டு கர்நாடகத்தின் கோலார் மாவட்டத்தில் பூச்சி தாக்குதல் காரணமாக தக்காளி உற்பத்தி பாதிக்கப்பட்டது அதனால் வரத்து குறை குறைந்து விலை வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அண்டு வட மாநிலங்களில் பெய்த அதீத கனமழையும் காய்கறி விலை வந்து உயர்வுக்கு காரணமாக இருந்துச்சு ஓகேவா நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டில் மூலத்தன செலவினத்தை வந்து மத்திய அரசு வந்து அதிகரிக்க உள்ளது ஓகேவா அதனால தனியார் முதலீடு அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது அண்ட் முதலீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களுடைய பயன்பாடு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால வேலையின்மை பிரச்சனைகள் ஏற்படுகிறதா என்பதை அரசு தொடர்ந்து கண்காணித்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவின் கார் பாதுகாப்பு அம்சங்கள் சோதனை திட்டம் திட்டத்துடைய நேம் பாரத் என்சிஏபி அதாவது புதிய கார் பாதுகாப்பு அம்சங்கள் சோதனை திட்டம் இந்த திட்டம் வந்து அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து நடைமுறைப்படுத்தப்படும் ஓகேவா இந்தியாவில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டன் எடை வரையிலான மோட்டார் வாகனங்களின் பாதுகாப்பு தரத்தை மேம்படுத்தும் நோக்கத்தில் இந்த திட்டமானது மத்திய அரசு வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்க ஓகேவா சோ இது வந்து பாத்தீங்கன்னா மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி வந்து அறிமுகம் செஞ்சு வச்சிருக்காங்க அண்ட் இது அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து நடைமுறைப்படுத்தப்படும் இது வந்து பாத்துக்கோங்க அந்த திட்டத்தை பத்தி புதிதாக உற்பத்தி செய்யப்படும் கார் வந்து சந்தைக்கு விற்பனைக்கு வருவதற்கு முன்னாடியே அதுல பாதுகாப்பு அம்சங்கள் எந்த அளவுக்கு இடம் பெற்றிருக்கு அப்படிங்கிறத வாடிக்கையாளர்கள் தெரிஞ்சு கொள்ளும் வகையில ஒன்றுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் பாதுகாப்பு சோதனைக்கு உள்படுத்தப்படும் சரியா அதாவது காரின் முன்பகுதி பக்கவாட்டு பகுதி பின்பகுதிகளை வந்து அதிவேகமாக மோத வைத்து காருடைய பகுதியில் எந்த அளவுக்கு தாக்கம் வந்து ஏற்படுகிறது அப்புறம் உள்ளாடி இருக்கிறவங்களுக்கு வந்து பாதுகாப்புக்காக பொருத்தப்பட்டிருக்கும் அந்த பாதுகாப்பு ஏர்பேக் இருக்குல்ல அது வந்து முறையாக விரிகின்றனவா சோ இந்த மாதிரி பட்ட அம்சங்கள் எல்லாம் ஆய்வு செய்யப்பட்டு அந்த காருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் ரேட்டிங் வந்து கொடுப்பாங்க ஜீரோ முதல் ஃபைவ் நட்சத்திரங்கள் வரையிலான பாதுகாப்பு குறியீடு வந்து வழங்கப்படும் அப்ப இந்த தரக்குறீடு புள்ளிகளுடைய அடிப்படையில் வாடிக்கையாளர்கள் வந்து கார்களுடைய சாலை பாதுகாப்பு அம்சத்தை வந்து தெரிஞ்சு கொள்ள முடியும் ஓகேவா சரி அடுத்தது வெளிநாடுகளில் இந்த வாகன பாதுகாப்பு சோதனைக்கு வந்து பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் லட்சம் சாரி டூ பாயிண்ட் ஃபைவ் கோடி வரைக்கும் செலவாகும் இந்தியாவில் இந்த திட்டத்தின் கீழ் வந்து அறுபது லட்சத்தில் வாகன பாதுகாப்பு சோதனை வந்து மேற்கொண்டு விட முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அண்டு இந்திய வாகன உற்பத்தி துறையை டுவெல் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ லட்சம் கோடி அளவில் இருந்து ஃபிஃப்டீன் லட்சம் கோடி அளவுக்கு உயர்த்துறதுக்கு மத்திய அரசு வந்து இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க இலக்கு ஓகேவா இம்பார்ட்டன் அடுத்தது இந்த திட்டத்தின் கீழ் வந்து வாகன உற்பத்தியாளர்கள் தாங்களாக முன் வந்து தானியங்கி வாகன உற்பத்தி நிறுவன தரம் ஒன் நைன் செவனின் படி கார்கள் பாதுகாப்பு சோதனைக்கு உள் உள்படுத்தப்படுவதை உறுதிப்படுத்தி கொள்ளலாம் சரியா பொது சிவில் சட்டம் நாடிகை கோவா முன் உதாரணம் பொது சிவில் சட்டம் தொடர்பாக ஆர்டிகல் ஃபோர்ட்டி ஃபோரில் இருக்கும் சரியா அப்போ இந்த பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க நம்ம ரீசனாக வந்து பார்த்தோம் அப்போது இந்த பொது சிவில் சட்டம் அமல்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மிசோரம் அண்ட் கேரளாவில் வந்து தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டது அதே மாதிரி இந்த பொது சிவில் சட்டம் அமல்படுத்திய ஸ்டேட்டுன்னு பார்த்தோன்னா கோவா ஓகேவா அப்போ கோவாவில் வந்து அனைத்து மதங்களுக்கும் பொருந்தக்கூடிய போர்ச்சுகீசிய காலத்து பொது சிவில் சட்டம் வந்து அமல்படுத்தப்பட்டிருக்கு இப்போ அமலில் தான் இருக்குது அப்போ இந்த விஷயத்தில் நாட்டுக்கே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக வந்து கோவா இருக்குது அப்படின்னு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மா அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க சிங்கப்பூர் அதிபர் தேர்தல் ரீசனாக பார்த்தோம் சிங்கப்பூர்ல வந்து அதிபர் தேர்தல் நடக்க போகிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் வந்து விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க போட்டி போடுறதுக்கு அதில் ஒருத்தர் வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியிடப்பட்டிருக்கு அதுல வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்த தர்மன் சண்முக ரத்னம் அவரும் இருக்கார் சரியா சோ இவருமே அந்த தேர்தலில் வந்து போட்டியிடுவார் தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மந்த் ஒன்றாம் தேதி நடக்கும் அதுக்கப்புறமா சிங்கப்பூருடைய புதிய அதிபர் இஸ்ரேலுடைய அப்படிங்கறது பெஞ்சமின் தாய்லாந்து பிரதமர் தாய்லாந்துடைய பிரதமராக ஸ்ரெத்தா தவிசின் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கு சோ தாய்லாந்துடைய முப்பதாவது பிரதமர் வந்து ஸ்ரெத்தா தவிசி தவிசின் இவர் வந்து பியூர் தாய் காட்சியை சேர்ந்தவர் ஓகேவா நைஜர் நைஜர்ல வந்து அதிபர் ஆட்சியை கவிழ்த்து விட்டு இராணுவ கிளர்ச்சியாளர்கள் இப்போ ஆட்சியை பிடிச்சி வச்சிருக்காங்க இல்லையா ஸோ நிறைய பேர் வந்து சொல்லி பார்த்தாங்க நிறைய நாடுகள்லேருந்து திரும்பவும் வந்து அதிபர் ஆட்சி வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த இராணுவ கிளர்ச்சியாளர்கள் அதுக்கு வந்து ஒத்துப்புறதாக இல்லை அதனால அங்கே வந்து திரும்பவும் அதிபர் ஆட்சி வந்து அமைக்கப்படும் வரைக்கும் இந்த ஆப்ரிக்கா யூனியன்லேருந்து நைஜரை வந்து விளக்குறாங்க ஓகேவா இது வந்து டெம்பரரியாக தான் வந்து விளக்குறாங்க ஒன்ஸ் அங்கே வந்து ஒருவேளை அதிபர் ஆட்சி திரும்பவும் வரும் பட்சத்தில் திரும்பவும் அதில் ஜாயின்ட் ஆவாங்க சரியா நேற்றுக்கும் வடகொரியா வந்து ஒரு உதனையும் வந்து பண்ணாங்க பார்த்தோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வடகொரியா வந்து அவங்களுடைய உழவு செயற்கைக்கோளை இன்னும் சில நாட்களில் விண்ணல செலுத்த போறோம் அப்படின்னு ஜப்பானுடைய கடலோர காவல் படை கிட்ட வடகொரியா முன்கூட்டிய வந்து சொல்லியிருக்காங்க அந்த உளவு செயற்கைக்கோளில் வந்து பாத்தீங்கன்னா தடை செய்யப்பட்ட பாலஸ்டிக் ஏவுகணை தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஸோ இது வந்து தவறு அப்படின்னும் அண்ட் இந்த மாதிரி உழவு செயற்கைக்கோள்களால பிராந்திய நிலைத்தன்மை பாதிக்கப்படும் அப்படின்னா அமெரிக்கா வந்து சொல்லியிருக்காங்க சரியா அடுத்தது பிளேஸ் வந்து பார்த்துக்கோங்க மலைகள் நிறைந்த சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த யனான் நகர் ஓகேவா யனான் நகர் சைனால இருக்கு தொழிலதிபர் முகேஷ் அம்பானிக்கு சொந்தமான ரிலையன்ஸ் குழுமத்தை சேர்ந்த ஜியோனான்சியல் சர்வீஸ் அப்ராக்சிமேட்டா செவன் பர்சன்டேஜ் பங்குகளை வந்து அரசுக்கு சொந்தமான இந்தியாவின் மிகப்பெரிய காப்பீட்டு நிறுவனம் எல்ஐசி வந்து கையகப்படுத்தியிருக்கு எதிர்பார்ப்பை உயர்த்தும் பிரிக்ஸ் இந்த ஆர்டிகல் ரீட் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன்ட் நிலவை நெருங்குகிறோம் பிரிக்ஸ் மாநாடு பார்த்தோம் டு மாநாடு தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்ஸ்பர்க் நகர்ல நடைபெறுகிறது அண்ட் மேலும் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புல சில நாடுகள் இணையறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருந்திருக்காங்க தென்னாப்பிரிக்கா பயணம் முடிச்சுட்டு கிரீஸ் நாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பயணம் மேற்கொள்வார் டிஎன்பிஎஸ்சியுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது தொடர்பாக தமிழக அரசு அனுப்பிய கோப்புகளுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் திருப்பி அனுப்பியிருக்காங்க உலகக்கோப்பை செஸ் போட்டி அஜர்பைஜான்ல நடக்குது இதில் இந்தியாவின் ஆர் பிரக் இறுதி சுற்றுக்கு இருக்காரு காலை உணவு திட்டம் அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி அனைத்து அரசு பள்ளிகளையுமே விரிவுபடுத்த போகிறாங்க முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணி வைப்பார் அண்ட் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் அந்த திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணி வைப்பாங்க பணியின் போது இருந்த வெளிநாட்டு வாழ் தமிழர் குடும்பத்துக்கு உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்னு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க மேலும் அதை பற்றி பார்த்தோம் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி நாட்டில் நாற்பத்தஞ்சு சதவீதம் அளவுக்கு எண்ம தான் பணம் உள்ளிட்ட ப பரிவர்த்தனைகள் நடைபெறுகிறது உலக நாடுகளில் அதிக அளவு எண்ண சேவையை பயன்படுத்தும் நாடாக இந்தியா வந்து இருக்கு அண்ட் ஜன்தன் திட்டம் பற்றி பேசியிருந்தாங்க ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருந்த மதராசப்பட்டணம் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி சென்னையாக மாற்றப்பட்டது இந்த வருஷம் சென்னைக்கு வந்து முன்னூற்றி எண்பத்தி நான்காவது விரைவில் ஐந்து டிரில்லியன் பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் அப்படின்னு பிரதமர் சொல்லியிருந்தார் ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் பங்கேற்கிறதுக்காக அதிபர் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் செப்டம்பர் ஏழாம் தேதி இந்தியாவுக்கு வரப்போகிறாங்க காவலருடைய நலன்களை காக்கிறதுக்காக வாட்ஸ்அப் குழு தொடங்கப்பட வேண்டும் அப்படின்னு டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு போட்டிருக்காரு செப்டம்பர் ஒன்றாம் தேதி ஜிஎஸ்டி ரசீது குலுக்கல் பரிசு தொகை திட்டம் தொடங்கப்பட உள்ளது இதற்கான ஆப் என் ரசீது என் உரிமை ஹிந்தில மேராமில் மேரா அதிக்கர் வெங்காய ஏற்றுமதியில் வந்து கிடைக்கும் விலையை விட அதிகமாக குவிண்டாலுக்கு ரூபாய் ரெண்டாயிரத்தி நானூற்றி பத்து என மத்திய அரசு கொள்முதல் செய்ய போறாங்க அது மாதிரி வெங்காயம் மீது நாற்பது சதவீதம் ஏற்றுமதி வரி வந்து விதிக்கப்பட்டிருக்கு கடந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி அல்லாத பச்சை அரிசி ரகங்கள் ஏற்றுமதிக்கு தான் மத்திய அரசு தடை விதிச்சாங்க அப்படிங்கிற ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது பாஸ்மதி அல்லாத மற்ற வகை புழுங்கல் அரிசியோட ஏற்றுமதிக்கு தடை விதிப்பதற்கு மத்திய அரசுக்கு எந்த ஒரு திட்டமும் இல்லை அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தாங்க பணவீக்கத்தை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவிச்சிருந்தது அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து பாரத் என்சிஏபி அதாவது புதிய கார்ட் பாதுகாப்பு அம்சங்கள் சோதனை திட்டம் நடைமுறை ப நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது அண்ட் மேலும் அந்த திட்டத்தை பத்தி பார்த்தோம் கோவாவில் பொது சிவில் சட்டம் அமல்ல இருக்கு இந்த விஷயத்துல கோவா வந்து நாட்டுக்கே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு குடியரசுத் தலைவர் சொல்லியிருந்தாங்க சந்திரயான் த்ரீ சாதனை பயணம் அடுத்த மாசம் ஒன்றாம் தேதி வந்து சிங்கப்பூர்ல அதிபர் தேர்தல் நடக்கப் போகுது இதில் வந்து ஒரு போட்டியாளராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த தர்மன் சண்முக ரத்னம் அவர் இடம்பிடிச்சு இடம்பெற்றிருக்காரு அடுத்து இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதின்யாகு தாய்லாந்துடைய பிரதமராக தவிசின் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இவர் முப்பதாவது பிரதமர் விரைவில் உளவு சேர்க்கை கோள விண்ல வந்து வடகொரியா செலுத்த போறதா ஜப்பான் கிட்ட வந்து தெரிவிச்சிருக்கு நைஜர்ல ராணுவ கிளர்ச்சி நடத்தப்பட்டது இல்லையா அப்போ திரும்ப அதிபர் ஆட்சி வந்து அமைக்கப்படும் வரை நைஜரை வந்து ஆப்பிரிக்கா யூனியன்ல இருந்து விலக்கியிருக்காங்க சைனால மலைகள் நிறைந்த ஷான்சி மாகாணத்தின் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த யனான் நகர் இருக்கு ஜியோ ஃபைனான்சியல் சர்வீஸுடைய செவன் பர்சன்டேஜ் பங்குகளை எல்ஐசி வந்து கையகப்படுத்தியிருக்காங்க வினாடி வினா ஐந்து கேள்விகள் ஆன்சர்ஸை கமெண்டில் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் எந்த ஆண்டு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருந்த மதராசப்பட்டினம் சென்னையாக மாற்றப்பட்டது செகண்ட் பொறுத்துக்க தேர்ட் நாட்டில் பணவீக்கத்தை எத்தனை சதவீதத்துக்குள் கட்டுப்படுத்த ஆர்பிஐ இலக்கு நிர்ணயித்தது ஃபோர் இந்திய வாகன உற்பத்தி துறையை ரூபாய் பன்னிரெண்டு புள்ளி அஞ்சு ஜீரோ லட்சம் கோடி அளவிலிருந்து எத்தனை லட்சம் கோடி அளவுக்கு உயர்த்த மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்தது ஃபைவ் தென்கிழக்கு ஏஷியாவிலேயே மிகப்பெரிய கடல் நீரை குடிநீராக்கும் நிலையம் எங்கு அமைய உள்ளது மெயின்ஸ் எக்ஸாம் ப்ராக்டர்ஸ் கொஷின் ஓகே மேடம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிட்டு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் பக்கத்துக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ